हिंदुस्तान कलूरी अविनेश अविनेश पुलवर अलवाचा तयार ना गायत्री नावट ऊरा उम्मीद इंजीकूर तिरुकलकुन्द्रम मधुरांदगम अच्चिरपाकम काटांगुलत्तूर हिंदुस्तान कलूरी अट्ठी मयपेटी मय अट्ठाईन हिंदुस्तान कलूरी अलवेपूल नीलम இளம் சிவப்பு பச்சை வெள்ளை அப்படின நான்கு வாக்கு சீட்டுகள்ல பொதுமக்கள் வாக்களிச்சிருக்காங்க வாக்காளர்கள் ஆனா ஒரே பெட்டியில இருக்கிறது காரணமா அத சார்ட் அவுட் பண்ணக்கூடிய பணிகள் தான் முதல்ல தொடங்கும் அதாவது அந்த பெட்டி எடுத்துட்டு வந்து அந்த குறிப்பிட்ட அலுவல் முன்பு மேசையில வைத்தாலும் கூட அதுக்கு முதல்ல வாக்கு எண்ணிக்கை உடனடியா தொடங்காது பெட்டியில இருக்கக்கூடிய வாக்கு சீட்டுகளை முழுவதுமாக கொட்டி முகர் முன்னிலையில அதை காமித்து அதுக்கு பிறகு சார்ட்டிங் அவுட் அப்படினு சொல்லக்கூடிய அத வகையாக பிரிக்கக்கூடிய பணிகள் தான் முதல்ல தொடங்கும் पल्वर आणय
ஒரு பொது பார்வையாளர் 10 மேற்பார்வை அதிகாரிகள் வாக்கு எண்ணிக்கை பணியை வந்து கண்காணிக்கிறாங்க. வாக்கு எண்ணிக்கை மையங்களை பொறுத்தவரை 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் முன்பே சொன்ன மாதிரி இங்க மொத்தமாக செங்கல்பட்டுல கூடிய மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பதவியில எந்த பதவியும் போட்டியின்றி தேர்வாகல. அதே போல ஒன்றிய வார்டு உறுப்பினரையும் போட்டியின்றி தேர்வாகல. ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் 11 இடங்களிலேயும் அதே போல ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவி மட்டும் 184 பதவியிடங்கள் மட்டும் போட்டியின்றி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எஞ்சிருக்கக்கூடிய பணிகளுக்கு சரியாக 8 மணிக்கு அந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில முன்னணி நிலவரம் ஒரு 9 மணி வாக்குல நமக்கு ஒரு அதிகாரப்பூர்வமாக கிடைக்கப்பெறும். இதுல மிக முக்கியமா ஒன்றை பார்க்கணும், 4 பதவியிடங்கள்ல நடக்கக்கூடிய இந்த தேர்தல்ல 2 வந்து கட்சி சார்பு இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல், 2 பதவிகள் நேரடியாக அரசியல் கட்சிகள் சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு தேர்தலா இருக்குது. அதுல குறிப்பா மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் அதே போல ஒன்றிய வார்டு உறுப்பினர் இந்த 2 பதவிகளும் நேரடியாக அரசியல் கட்சிகள் மோதுறாங்க. குறிப்பா இதுல பல்வேறு போட்டிகள் இருக்குது. குறிப்பா திமுக, அதிமுக, பாமக, நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் இதுல நேரடியா போட்டியிடுறாங்க. எனவே முன்னணி நிலவரம் தெரிய வரும். திமுக அதிமுக இடையே ஒரு கடுமையான போட்டி இருக்கக்கூடிய நிலையில ஒரு முன்னணி நிலவரம் ஒரு 9 மணி வாக்குல கிடைக்கப்பெறும். காயத்ரி அபினேஷ், நீங்க இணைப்புல இருங்க, விரிவான தகவல்களை வழங்கியிருக்கீங்க. இதே போல வேலூர் மாவட்டத்தில் 7 ஒன்றியங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்க உள்ள நிலையில் அது குறித்த தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், இப்போ நீங்க வேலூர் மாவட்டத்தில் எந்த மையத்தில் இருக்கீங்க? மொத்தமா எத்தனை மையங்கள்ல இந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கறது தொடங்க இருக்கு? ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? ஏழு ஒன்றியங்களில் அந்த வாக்குப்பதிவானது 2 கட்டங்களாக நடைபெற்றது. குறிப்பாக வேலூர், காட்பாடி, குடியாத்தம், கேவிக்குப்பம், அணைக்கட்டு, பேரணம்பட்டு மற்றும் கனியம்பாடி உள்ளிட்ட இந்த 7 ஒன்றியங்களில் 2 கட்டங்களாக நடைபெற்ற வாக்குப்பதிவானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்கி இருக்கிறது. முதலில் தபால் வாக்குகளானது எண்ணப்படக்கூடிய சூழலாக இருக்கிறது. முதலில் அந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு வரக்கூடிய அரசு பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அதுபோல வேட்பாளர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர்களுடைய முகவர்கள் ஆகியவர்கள் தீவிர சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் கைகளில் வாட்ச் கட்ட அனுமதிக்கப்படவில்லை. செல்போன்கள் பயன்படுத்துவதற்கும் உள்ளே சென்று சொல்வதற்கும் அனுமதி இல்லை. அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அடையாள அட்டை சரிதாக இருக்கிறதா, அவர்கள் முகக்கவசம் அணிந்திருக்கிறார்களா என்பதை வெளியிலேயே பரிசோதித்துட்டு உள்ளே அனுப்புகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் மீண்டும் அவர்களை பரிசோதித்து கிட்டத்தட்ட 3 கட்டங்களாக அவர்கள் பரிசோதிக்கப்பட்டு உள்ளே அனுப்புகின்றனர். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 ஒன்றியங்களில் 7 இடங்களில் இந்த வாக்கு எண்ணும் மையங்களால் நடைபெற இருக்கிறது. இந்த 7 எண்ணும் வாக்கு எண்ணும் மையங்களில் 822 மேஜைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசு சட்டக்கல்லூரியில் 146 மேஜைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. 503 பணியாளர்கள் இங்கு இருக்கிறார்கள். இங்கு வாக்கு எண்ணும் பணியானது 8 மணிக்கு துவங்க இருக்க நிலையில் இங்கு அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். ஏற்கனவே இந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 ஒன்றியங்களில் கிட்டத்தட்ட 2478 பதவிகளுக்காக இந்த தேர்தலானது நடைபெற்றது. குறிப்பாக 14 மாவட்ட கவுன்சிலர்கள், 138 ஒன்றிய கவுன்சிலர்கள், 247 ஊராட்சி மன்ற தலைவர்கள், 2079 வார்டு உறுப்பினர்கள் என மொத்தம் 2478 பதவிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற்ற நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் தற்போது அதற்கான அந்த வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கும் என்று சொல்லக்கூடிய பாதுகாக்கப்பட்ட அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 8 மணிக்கு அந்த அறைகளானது திறக்கப்பட்டு அதாவது வேட்பாளர்கள் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் முன்பாக அந்த ஸ்ட்ராங் ரூம் ஆனது திறக்கப்பட்டு அங்கிருந்து அந்த மேஜைக்கு வரவழைக்கப்படும். மேஜைக்கு வந்தவுடன் அந்த பெட்டிகளானது வகைகளாக பிரிப்பதற்கான அந்த மேஜையில் வைக்கப்பட்டு வண்ணங்கள் வாரியாக பிரிக்கப்படும். ஏனென்றால் இந்த மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 4 வாக்குகளானது ஒரு வாக்காளர் செலுத்துகிறார். எனவே அந்த வாக்குகளானது வண்ணங்கள் வாரியாக பிரிக்கப்பட்டு அந்த வண்ணங்கள் ஃபர்ஸ்ட் வகை வகையாக பிரிக்கப்படும். அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு வண்ணமும் ஒவ்வொரு பெட்டியில் சேர்க்கப்படும். அதற்கு பிறகாகவே அந்த வாக்குகளானது எண்ணக்கூடிய பணிகளானது துவங்கும். தற்பொழுது இந்த பாதுகாக்கப்பட்ட அறையில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு பதிவு அந்த பெட்டிகளானது அந்த வாக்கு பெட்டிகள் வாக்கு சேகரிக்கக்கூடிய பெட்டிகளானது மேஜைக்கு கொண்டு வரப்படுகிறது சட்டமன்றத்து வர இருக்கிறது. முன்னதாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த தேர்தலில் 14 மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர் பதவிக்கு 70 வேட்பாளர்களும், 136 யூனியன் கவுன்சிலர்கள் பதவிக்கு 53 வேட்பாளர்களும், 229 பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு 820 வேட்பாளர்களும், 1772 பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு 5154 வேட்பாளர்களும் இந்த களத்தில் இருக்கிறார்கள். ஏற்கனவே போட்டியின்றி ஆங்காங்கே ஒரு சில ஊராட்சி மன்ற தலைவர்களும் வார்டு மெம்பர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள்.
எனவே அதற்கான அந்த இடங்கள் நீங்களாக மற்ற இடங்களுக்கு இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஏழு ஒன்றியங்கள், குறிப்பாக அந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழு ஒன்றியங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கையை மையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அணைக்கட்டு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் அன்னை பாலிடெக்னிக் கல்லூரியிலும், குடியாத்தம் ஒன்றியத்தில் கேஎம்ஜி கல்லூரியிலும், கேவி ஒன்றியத்தில் வித்யா லட்சுமி மெட்ரிகுலேஷன் பள்ளியிலும், காட்பாடி ஒன்றியத்தில் பதிவான வாக்குகள், காட்பாடி சட்டக்கல்லூரியிலும், கனியம்பாடி ஒன்றியத்தில் பதிவான வாக்குகளானது அங்கு இருக்கக்கூடிய அரசு கல்லூரியிலும் இந்த வாக்குகளான என்ன சூழலில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 822 வாக்கு எண்ணக்கூடிய மேஜைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக 5500க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களானது இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க இருக்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காயத்ரி நன்றி பாண்டியராஜ், இணைப்பிலிருந்து தொடர்ந்து பேசலாம். இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள 9 ஒன்றியங்களுக்கு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகள் 9 இடங்களில் எண்ணப்படுகின்றன. பலத்த பாதுகாப்போடு நடத்தப்பட உள்ள வாக்கு எண்ணிக்கை பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலக்கண்ணனிடம் கேட்கலாம். கோகுலக்கண்ணன், இன்னும் சரியாக 20 நிமிடங்கள் தான் இருக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குவதற்கு. நீங்க எந்த பகுதியில் தற்போது இருக்கீங்க, எந்த மையத்தில் இருக்கீங்க, அங்கு கள்ளக்குறிச்சியை பொறுத்தமட்டில் எத்தனை பதவிகளுக்கு இந்த தேர்தல் என்பது நடத்தப்பட்டது? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 9 ஒன்றியங்களில் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து நடந்து முடிந்திருக்கிறது. 6 தேதி மற்றும் 9 தேதி என இரண்டு கட்டங்களாக இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று இன்று சரியாக 8 மணி முதல் அந்த வாக்கு எண்ணிக்கை ஆனது வந்து தொடங்க இருக்கிறது. மிக குறிப்பாக கள்ளக்குறிச்சி வரை பலத்த ஏற்பாடு பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒவ்வொரு மையத்திலும் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இடமானது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்னசேலம் ஒன்றியத்திற்குட்பட்ட வாக்குகளை எண்ணுவதற்கான வாக்கு மையம் வாசுதேவனூர் என்ற பகுதியில் உள்ள ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு மையத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாக்கு மையத்தை பொறுத்தவரை அந்த வளாகத்தினுடைய நுழைவாயிலேயே காவல்துறையினர் வந்து அனைவரையும் தடுத்து நிறுத்தி உரிய பாஸ் இருப்பவர்கள் மட்டுமே வந்து உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதேபோல அரசு ஊழியர்கள் மற்றும் அதாவது வாக்கு எண்ணக்கூடிய இந்த அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் யாராக இருந்தாலும் உள்ளே செல்போன் எதுவும் கொண்டு செல்லக்கூடாது என்கின்ற அறிவுரையை வந்து அங்கிருந்து ஒலிபெருக்கி மூலமாகவே வந்து தொடர்ந்து அறிவுறுத்தி உள்ளே அனைவரையும் வந்து செல்போன் கொண்டு செல்லக்கூடாது என்பதை வந்து கட்டாயமாக கடைபிடித்து வருகிறார்கள். அதேபோல ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய முகவர்களை பொறுத்தவரை ஒவ்வொரு சுற்றும் எந்தெந்த சுற்று எந்தெந்த ஊர் பகுதியை சார்ந்தவர்களுடைய வாக்குகள் எண்ணப்படுகிறது என்கின்ற ஒரு நேர அட்டவணை வந்து அந்த நுழைவாயில் முன்பாக அமைத்திருக்கிறார்கள். அதன்படி குறிப்பிட்ட ஊரை பகுதியை சார்ந்தவர்கள் குறிப்பாக அந்தந்த வார்டுகளை பொறுத்தவரை வார்டு உறுப்பினர்களுடைய முகவர்கள் எந்த 8 மணியா 9 மணியா 10 மணியா என்ற குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அவர்கள் வந்து ஒலிபெருக்கியில் அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லி அங்கு முன்கூட்டியே வந்து ஒரு அதற்கான அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படியே வந்து கூட்டத்தை குறைவாக, அதாவது அதிக அளவில் கொரோனா தொற்று இருக்கக்கூடிய காரணத்தினால் கூட்டம் அதிகமாக உள்ளே அனுமதிக்க கூடாது என்கிறதுனால் இந்த முறை கடைபிடிக்கப்படுகிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 115 மாவட்ட கவுன்சிலர்கள், 754 ஒன்றிய கவுன்சிலர்கள், 1387 ஊராட்சி மன்ற தலைவர்கள், 8471 வார்டு உறுப்பினர்கள் என மொத்தம் 10727 பதவிகளுக்கான வாக்குகள் வந்து இன்று எண்ணப்படுகிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த சின்னசேலம் ஒன்றியத்தினுடைய வாக்கு மையத்தை பொறுத்தவரை 2 மாவட்ட கவுன்சிலர்கள், 21 ஒன்றிய கவுன்சிலர்கள், 48 ஊராட்சி மன்ற தலைவர்கள், 317 வார்டு உறுப்பினர்கள் என அந்த பதவிகளுக்கான வாக்குகள் வந்து எண்ணப்படுகிறது. அதேபோல இங்கு பல்வேறு அறைகளிலும், அதாவது அந்த வாக்கு பெட்டிகள் வைத்திருக்கக்கூடிய அறைகள், வாக்கு எண்ணும் அறைகள் உள்ளிட்ட அனைத்தும் கண்காணிக்கும் விதமாக இங்கு தனியாக ஒரு கண்காணிப்பு அறை அமைக்கப்பட்டு அந்த சிசிடிவி கேமராக்கள் மூலமாக ஒளிபரப்பக்கூடிய காட்சிகள் இங்கிருந்து பார்க்கிற வகையிலும் கண்காணிக்கிற வகையிலும் வந்து முழுமையான கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வாக்கு மையத்தை பொறுத்தவரை, அதாவது இந்த ஒன்றியத்தில் உள்ள மொத்தம் 218 மையங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட 253 வாக்கு பெட்டிகள் வந்து இன்னும் சற்று நேரத்தில் வந்து இங்கு எண்ணப்பட இருக்கிறது. சரியாக 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கையானது இருக்கிறது. காயத்ரி, நன்றி. கோகுல், வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் அது குறித்த கள தகவல்களை வழங்கியமைக்காக செய்தியாளர் அவினேஷ் பாண்டியராஜ், கோகுல் மூவருக்கும் நன்றி. கூடுதல் விவரங்களுக்காக நாம் மீண்டும் இணையலாம்.
சர்தார் பட்டேலின் முன்னெடுப்பால் குஜராத் மாநிலம் முழுவதும் கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கப்பட்டன. அவர் விதைத்த விதை விருட்சமாக மாறியதன் பின்னணியை தற்போது பார்க்கலாம். சர்தார் பட்டேலின் மாபெரும் உதவியால் குஜராத் மாநிலம் முழுவதும் கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கப்பட்டன. கிராமங்கள் தோறும் பால் கூட்டுறவு சங்கங்களை விவசாயிகள் தொடங்கினர். குஜராத் மாநிலம் ஆனந்த் பகுதியில் கெடா மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் மூலம் 1946 பால் பதப்படுத்தும் ஆலை தொடங்கப்பட்டது. இதனால் விவசாயிகள் பாலுக்கு சரியான விலையை பெற தொடங்கினர். 1946 ஜனவரி 4 சமர்கா கிராமத்தில் மொரார்ஜி தேசாய் தலைமையில் நடைபெற்ற முதல் கூட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களுக்காக விதைக்கப்பட்ட விதை கனிதரும் மரமாக தற்போது உருவெடுத்துள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்க இருக்கிறது. களத்தகவல்களோடு செய்தியாளர்களும் களத்திலிருந்து இணைகிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.